ஹாய் குட்டீஸ், என்ன கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? ஒரு கோயிலுக்குள்ளே ரெண்டு திருடங்க பூட்டை உடைச்சி சாமி சிலைகளை திருடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழியாக போன பரமார்த்த குருவும் அவரோட சீடர்களும் அதை பார்த்தாங்க. ஐயா, யார் நீங்கள், ஏன் இந்த சிலைகளை எடுக்கிறீங்கன்னு ரொம்ப பணிவோடு கேட்டார் பரமார்த்த குரு. குருவையும் சீடர்களையும் பார்த்த திருடங்க முதல்ல கொஞ்சம் பயந்தாங்க. அப்புறம் சமாளிச்சுக்கிட்டு, நாங்கள் வெளியூர்லேருந்து வரோம், இங்கே இருக்க சிலைகளை எல்லாம் அங்கே கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. வெளியூருக்கா, ஏன்னு கேட்டான் மட்டி. இந்த சிலைங்க இங்கேயே இருக்கிறதுனால என்ன பயன் இருக்குது? வெளியூருக்கு போனாதான் அங்கே இருக்கிற மக்களும் பார்ப்பாங்க, அப்போ தான் உங்கள் ஊரோட பெருமை மற்ற ஊருக்கும் தெரியும்னு சொன்னான் திருடங்களில் ஒருத்தன். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் செஞ்ச தொண்டை விட நீங்கள் செய்கிற தொண்டு தான் பெருசு, உங்களோட பக்தியை மெச்சுறேன்னு பாராட்டினாரு பரமார்த்த குரு. ஆனால் மட்டிக்கு மட்டும் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. இதை நீங்கள் திருடிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட திருடங்க, சேச்சே, திருடுறதா இருந்தால் யாருக்கும் தெரியாமல் இல்லையா திருடணும், உங்களுக்கு தெரிஞ்சுதானே எடுத்துக்கிட்டு போகிறோம், இது எப்படி திருடுறதாகும் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், எங்கள் முன்னிலையில் நடக்கிறதுனால இது திருட்டு இல்லை தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டான் மட்டி. மறுபடியும் சாமி சிலைகளை பெயர்த்து எடுத்தாங்க திருடங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்த்த மடையன், குருதேவா, இவங்களோட சேர்ந்து நாமும் கொஞ்சம் தூக்கி விடலாமே அப்படின்னு கேட்டான். ஓ, தாராளமாக உதவி செய்வோன்னு சொல்லியபடியே சிலைகளை தூக்க போனார் குரு. ஒரு வழியாக ராமர் சிலை, சீதை சிலை, ஆஞ்சநேயர் சிலை எல்லாத்தையும் பெயர்த்து எடுத்தாங்க. குருவே, இவ்வளோ காலமாக இந்த சாமி சிலைங்க நம்ம ஊரில் இருந்தது, இப்போ வெளிநாடெல்லாம் சுற்றி பார்க்க போகுது, அதனால் இன்னைக்கு விசேஷ பூஜை செஞ்சு தான் அனுப்பணும்னு சொன்னான் முட்டாள். யாராவது ஆள் வந்துட போகிறாங்கன்னு பயந்த திருடங்க சீக்கிரம் செய்யுங்கன்னு அவசரப்படுத்தினாங்க. பரமார்த்த குருவும் அவசர அவசரமாக மந்திரத்தை சொன்னபடியே பூஜையை செஞ்சார். சீடர்களும் சிலைகளோட கால்களில் விழுந்து வணங்கி எழுந்தாங்க. பூசை முடிஞ்சதும் கோயிலுக்கு வெளியில் தயாராக இருந்த வண்டியில் சிலைகளை தூக்கிக்கிட்டு போக நினச்சாங்க திருடங்க. அப்போ பரமார்த்தரும் மட்டி, மடையன், முட்டாளாகிய மூன்று சீடர்களுக்கும் உற்சாகம் அதிகமாயிடுச்சு. சாமிக்கு விடை கொடுத்து அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டே, வாழ்க ராமர், வாழ்க சீதை, ஆஞ்சநேயருக்கு ஜே அப்படின்னு காட்டு கத்தலாக கத்துனாங்க. அவங்க கத்துறதை பார்த்த திருடங்களுக்கு பொறுமை போயிடுச்சு. அட பாவிகளா, கடைசி நேரத்தில் சத்தம் போட்டு எங்கள் காரியத்தையே கெடுத்துடுவீங்க போல் இருக்கேன்னு திட்டினாங்க. சத்தம் போட்டால் என்ன தப்புன்னு கேட்டான் மடையன். குதிரை மேலே ஏறிக்கிட்ட திருடங்க வண்டியை ஓட்டியபடியே, அடே முட்டாள்களே, நாங்கள் இந்த சிலைகளை திருடி கொண்டு போகிறோம், இது கூட உங்களுக்கு தெரியலையான்னு உண்மையை சொன்னானுங்க. அதை கேட்ட பரமார்த்தருக்கும் சீடர்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. என்ன, திருடிக்கிட்டு போறீங்களா அப்படின்னு மயங்கி விழுந்தான் முட்டாள். ஐயோ, திருடங்க திருடங்கன்னு கத்துனான் மட்டி. அவங்கள பிடிக்கிறதுக்காக குதிரை வண்டிக்கு பின்னாடியே ஓடி போய் கீழே விழுந்து உருண்டான் மடையன். பரமார்த்தரோ அதிர்ச்சியில் சாமி போல சிலை மாதிரி நின்னார். பரமார்த்தரோட மடத்துக்கு பக்கத்தில் வந்ததும் திருடங்க வண்டியை நிறுத்தினாங்க. சிலைகளோட மடத்துக்குள்ளே போனாங்க. மடத்துக்குள்ள மண்டுவும் மூடனும் இருந்தாங்க. அடே, நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே தூங்க போகிறோம், அது வரைக்கும் இந்த சிலைகளை பத்திரமாக வச்சிருங்க, தூங்கி எழுந்ததும் சிலைகளை எங்ககிட்டயே ஒப்படைச்சிடணும்னு கட்டளை போட்டாங்க. அவங்கள பார்த்து பயந்து போன மண்டுவும் மூடனும் சரின்னு சம்மதிச்சாங்க. கொஞ்ச நேரத்துலேயே திருடங்க குரட்டை விட்டு தூங்கிட்டாங்க.
சிலைகளை பத்திரமா பார்த்துக்கணுமே, என்ன செய்யறதுன்னு கேட்டான் மண்டு. நம்மளால் காவல் காக்க முடியாது, தொலைச்சிடுவோம், இல்லைன்னா நாமும் தூங்கிடுவோம். அதனால் நேராக அரண்மனைக்கு போய் மன்னர்கிட்டயே கொடுத்துடலான்னு அரண்மனைக்கு கிளம்பி போனாங்க. அரண்மனையில் பரமார்த்த குருவும் மற்ற மூணு சீடர்களும் அழுதுகிட்டு இருந்தாங்க. மண்டுவும் மூடனும் சிலைகளோட வர்றதை பார்த்து அரசன் உட்பட எல்லாரும் வியந்து போனாங்க. நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்ட அரசன், சிலைகள் என்னதான் பத்திரமா திரும்ப வந்துட்டாலும் அந்த சிலைகள் திருடு போகிறதுக்கு உதவியாக இருந்ததும் நீங்கள் தான். அதனால் தண்டனையும் தராமல் பரிசும் தராமல் எல்லாரையும் சும்மா விட்டுடுறேன்னு சொன்னான். குருவும் சீடர்களும் தப்பிச்சா போதும்னு அரண்மனையை விட்டு ஓடி வந்தாங்க. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க.